மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி திரை முரசு. சினிமாவில் ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வர நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பற்றியும் தனித்தனியாக செக்மெண்ட்டாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி அப்டேட். இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சினிமாவில் நடக்க போற முக்கியமான நிகழ்வுகளை வாங்க பார்க்கலாம். இரண்டு பேரோட படங்களுமே பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வரவேற்பு பெற்றுட்டு வர நேரத்துல எங்க பார்த்தாலும் வாரிசு துணிவு படங்களோட பாடல்கள் தான் ஒழிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாடு தாண்டி கனடாவிலே இந்த வாரிசு பாடலுக்கு பாத்தீங்கன்னா பின்னணி பாடகி ஒருத்தவங்க குடும்பத்தோட டான்ஸ் ஆடி இருக்காங்க. அது யாரு வாங்க பார்க்கலாம். வாரிசு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே படத்துல இருந்து வெளியான பாட்டு பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்க ஆரம்பிச்சிடுச்சு. யூடியூப்ல இப்ப வரை 135 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்துல படத்துல வீடியோ சாங் வேற வந்துருச்சா, சும்மா விடுவாங்களா என்ன? இந்த நிலையில 90s காலகட்டத்தில் ஆட்டோகிராஃப், காதல் மன்னன், வசூல் ராஜா, அமர்கலம்னு பல படங்களுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர் பரத்வாஜோட மகளான ஜனனி கனடாவில் வாரிசு படம் வெளியான தியேட்டர் முன்னாடி தன்னோட கணவர் மகளோட ரஞ்சிதமி பாடல பாடி நடனமான வீடியோ இப்ப இணையத்துல வைரலாகிட்டு வருது. இவருக்கு மட்டும் எங்க இருந்துதான் இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்படின்னு ஒரு சிலரை பார்க்கும்போது தாங்க தோணும். அப்படிப்பட்ட நடிகர் இல்லைல்ல, பாடகர் இல்லைல்ல, எழுத்தாளர் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படி எல்லாத்தையும் சைலண்டா பண்ணிட்டு வரவரோட அடுத்த படத்தை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு வாங்க பார்க்கலாம். நடிகர், எழுத்தாளர், பாடகர், இயக்குனர்னு பன்முகத்தன்மை கொண்டவரா சினிமாவில் வளம் வந்துட்டு இருக்காரு தனுஷ். கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட்னு ஒரு பக்கம் நடிப்பு போனாலும் ஆல்ரெடி நடிச்சு முடிச்ச படங்கள் வெளியாகி ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கு. ஆனா இவர் என்னடா அப்படின்னா, நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. பாப்பாண்டி படத்துக்கு அப்புறமா தனுஷ் சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஒரு படத்தை இயக்க இருக்கிறத தகவல்கள் வெளியானுச்சு. இந்த நிலையில சர்பட்டா பரம்பரை, நட்சத்திரம் நகர்கிறது படம் மூலமா பிரபலமான துஷாரா மற்றும் காளிதாஸ், எஸ் ஜே சூர்யா, விஷ்ணு விஷால் ஆகியோர் நடிப்புல தனுஷ் இயக்க இருக்கிற ராயன் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் வர ஏப்ரல் மாசம் தொடங்க இருப்பதா தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே நட்சத்திரம் நகர்கிறது படத்துல துஷாராவும் காளிதாசும் ஒண்ணா நடிச்சிருந்தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கிடையில பிப்ரவரி 17ஆம் தேதி வெளியாக இருந்த தனுஷ் நடிப்புல உருவான வாத்தி படத்தோட ரிலீஸ ஏப்ரல் அல்லது மே மாசத்துக்கு தள்ளி போட்டிருக்காங்களாம். இப்போ வெளியாகிற படங்கள் உள்ளூர்ல எவ்வளவு வசூல் பண்றது அப்படிங்கறத விட வெளிநாட்டுல எவ்வளவு வசூல் பண்றதை பொறுத்துதான் அந்த படத்தோட வெற்றி தோல்விங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அந்த வகையில பொங்கலை முன்னிட்டு தமிழ் மற்றும் தெலுங்குல வெளியான 4 படங்களோட அமெரிக்க வசூல் என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொங்கலை முன்னிட்டு தமிழில் பொறுத்த வரைக்கும் 2 பெரிய முன்னணி ஹீரோக்களோட படங்கள் வெளியாகி சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி தெலுங்குல பாலியா மற்றும் சிரஞ்சீவின்னு 2 பெரிய ஹீரோக்களோட படங்கள் வெளியாகி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் யார் அதிக வசூல்னும் ஆந்திராவில் யார் அதிக வசூல்னு நாமெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் செக் வைக்கிற மாதிரி அமெரிக்காவில இருந்து இந்த 4 படங்களோட வசூல் நிலவரங்கள் தினமும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில் விஜயோட வாரிசு திரைப்படம் அமெரிக்காவில் சக்கப்போடு போட்டிருக்கு. அமெரிக்காவில் விஜயோட வாரிசு திரைப்படம் இன்ன வரை 2,43,00,000, அஜித்தோட துணிவு 1,07,00,000, பாலையாவோட வீரசிம்ஹாரெட்டி 73,00,000, வால்டர் வீரையா 36,00,000 வசூல் பண்ணியிருக்கான். ஒரு சில படங்கள் எல்லாம் பெரிய திரையில வசூலை குவிக்காம இருந்திருக்கலாம். ஆனா ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்தா அந்த படத்தை பத்தி ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் 2 பாகத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கு. அப்படி என்ன படம் வாங்க பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சித்தார்த், பாபி சிம்ஹா, லக்ஷ்மி மேனன் உட்பட பலர் நடிப்பில் 2014ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஜிகர்தண்டா. ஒரு இயக்குனர் தனக்கு கிடைக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய ரவுடியை எப்படி காமெடி நடிகராக மாற்றி அவரோட வாழ்க்கையிலையும் தன்னோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாரு அப்படிங்கிற கதையை நகைச்சுவையாகவும் சென்டிமெண்ட்டாகவும் எடுத்திருந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதுக்கப்புறமா இந்த படத்தோட 2 பாகம் குறித்த அப்டேட் அப்பப்போ வெளியாகிட்டு இருந்த நிலையில் சமீபத்தில் 2 பாகத்தோட டீசர் வெளியாகி இருந்துச்சு. ராகவா லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் ஜிகர்தண்டா 2 படத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க. கொஞ்ச நாளாக கிடப்பில் கிடந்த இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. 80s 90s இயக்குனர்களாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர்களாகவே மாறிட்டாங்க. இந்த இயக்குனர் மறுபடியும் ஒரு படத்தை இயக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இயக்குனர் தான் எஸ் ஏ சந்திரசேகர். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு படத்தை இயக்க இருக்காரு. என்ன படம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். 2019க்கு அப்புறமா நடிகரும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு வராரு. நடிகை சாக்ஷி அகர்வால் சிபிசிஐடி ஆஃபீஸராகவும் சமுத்திரக்கனி முக்கிய கதாபாத்திரத்திலையும் யுவன் ராணுவ வீரராகவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதோட இனியா அம்மா கேரக்டர்லையும், சரவணன் நெகட்டிவ் கேரக்டர்லையும், இமானாச்சி, ரோஹிணி போன்ற பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிப்ரவரி மாதம் நான் கடவுள் இல்லை படம் வெளியாக இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. மியூசிக் ஒரு பக்கம், நடிப்பு ஒரு பக்கம்னு ரொம்பவே பிஸியாக இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இப்போ இவரோட நடிப்பில் உருவாகியிருக்க படம் கல்வன். ஜிவியோடு சேர்ந்து இந்த படத்தில் இயக்குனர் பாரதிராஜா, இவானா ஆகியோர் எல்லாமே நடிச்சிருக்காங்க.
பி வி சங்கர் இயக்கி இருக்கக்கூடிய கல்வன் திரைப்படத்தோட டீசர் நடிகர் சூர்யா வெளியிட்டிருக்காரு. டீசர் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சினிமாவில் எப்போதுமே ஒரு வித்தியாசத்தையும் புதுமையும் புகுத்தணும் யோசிக்கிற இயக்குநர்களில் நடிகர்களில் முக்கியமான ஒருத்தர் தான் பார்த்திபன். இவரோட அடுத்த படத்தோட டைட்டிலை யோசிச்சு சொன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்க இருக்காரா? என்ன டைட்டில் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இரவின் நிழல், பொன்னியின் செல்வன் படங்களை முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பாத்திமனுக்கு இந்த வருஷம் பொன்னியின் செல்வன் 2 கைவசம் இருக்கு. எப்போதும் சோசியல் மீடியாவில் ரசிகர்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான போஸ்ட் போடுறதுல அவரை அடிச்சுக்கவே முடியாது. அந்த வகையில் இப்போ அவர் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு ரிப்ளேஸுமா பறக்குது. ஏன்னா அவரோட அடுத்த படத்தோட தலைப்பை யூகிச்சு சொன்னால் தலைப்போட கூடிய ஒரு புடவை பொங்கலுக்கு பரிசா கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதுக்கு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு புத்தகத்தோட மயிலிறகையும் வச்சு புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காரு. தலைப்பு என்னவா இருக்கும்? திரைமுரசு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். கன்னட இயக்குனரோட இணைஞ்சி இருக்கிற ஃபகத் ஃபாசிலோட படத்தோட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருக்கு. அரை டசன் படங்களுக்கு கையெழுத்து போட்டு இருக்கிற ராம்சரண், கல்யாணி பிரியதர்ஷன் படத்தோட புதிய அப்டேட், பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த சினி எக்ஸ்பிரஸ் செக்மெண்ட்ல வாங்க பார்க்கலாம். கிறிஸ்டபர் ஸ்மித் இயக்கத்தில் ஜெனோ மலோன், டேனி ஹஸ்டன், ஜானட் சிஸ்மான் உட்பட பல நடிப்பில் உருவாக்கியிருக்கிற ஹாலிவுட் படம் கான்செக்ரேஷன் ஹாரர் படமாக உருவாகியிருக்கிற இந்த படம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிற நிலையில் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரலாகிட்டு வருது. கன்னட திரையுலகோட முன்னணி தயாரிப்பு நிறுவனமான ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனத்தோட அடுத்த படைப்பான தூமம் படத்தோட படப்பிடிப்பு நிறைவு பெற்றிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில், அபர்ணா பாலமுரளி ரெண்டு பேரும் இந்த படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பிரபல கன்னட இயக்குனர் பவன்குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு 4 மொழிகளில் வெளியாக இருக்கு. நடிகர் ராம்சரண் கைவசம் இந்த வருஷம் மட்டும் 3 புதிய படங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய ராம்சரண் RRR படத்துக்கு அப்புறமா வசூல் நாயகனாக வளம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த வருஷம் 3 புதிய படங்கள், அடுத்த வருஷம் 3 படங்கள்னு நடிக்க ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய ராம்சரண் நடிப்பில் இன்னும் 6 படங்கள் வெளியாக இருக்கான். லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கே. ஹரிஹரன் ராம் இயக்கத்தில் ரியோராஜ் நடிப்பில் உருவாகியிருக்கிற புதிய படத்தோட டைட்டில் டீசர் நாளைக்கு வெளியாக இருக்கான். சின்னத்திரையில் ஆங்கரிங், ஆக்டிங்னு இருந்தவர் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா படம் மூலமாக பெரிய திரையில் ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கப்புறமா பிளான் பண்ணி பண்ணணும் படத்தில் நடிச்சிருந்த ரியோராஜ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் பற்றின அப்டேட் நாளைக்கு வெளியாக இருக்கு. தமிழ், மலையாளம்னு ரவுண்டு கட்டி பிஸியாக நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய கல்யாணி பிரியதர்ஷன் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா, மனு சி குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்கிற இந்த படத்துக்கு ஹெஷாம் அப்துல் வஹாப் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு இப்போ வெளியிட்டிருக்காங்க. திரைமுரசு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற செக்மெண்ட் சினிஃபிளிக்ஸ். ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அந்த படங்களில் இருந்து வெளியாகிற ஃபோட்டோகள் தான் இங்கே மவுஸ் அதிகம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச நடிகர்களோட புது கேட்டப்பை பார்க்க யாருக்கு தான் ஆசை இருக்காது? அதுக்காக தான் இந்த சினிஃபிளிக்ஸ் செக்மெண்ட். சின்னத்திரையிலிருந்து இன்ஸ்டா ரீல்ஸ் மூலமாகவே வெளித்திரைக்கு வந்தவங்க சிவானி நாராயணன். முன்னெல்லாம் எப்போதும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கீர்த்தி சுரேஷும் நானியும் ஆன்ஸ்க்ரீன் போகிறதுக்கு முன்னாடியும் போனதுக்கப்புறமும் எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். விஜய், அஜித் இரண்டு பேரோட படமும் வெளியானதுக்கு அப்புறம் தான் படக்குழு ரெண்டு பேர் கூட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றும் புரியல, ஆனால் புகைப்படங்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும்னு ஆடிக்கிட்டு இருந்த நம்ம மாலேவிக்காவா இவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல சும்மா ஸ்டைலா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய போஸுக்கு லைக்ஸ் அள்ளி தெளிச்சுக்கிட்டு வராங்க ரசிகர்கள்.